மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு போட்டுக்கணும். ரெண்டு கப் சர்க்கரை போட்டுக்கணும். போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 1 கப் அரை கப் எண்ணெய், 1/2 கப் நெய்யை கலந்து வச்சுருக்கோம் பாருங்க, இதை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். கடலை மாவில் ஊற்றி நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு பாகு காய்ச்சிக்கணும். அரை கப் நெய், 1/2 கப் ரீஃபண்ட் ஆயில் கலந்து கடலை மாவு கூட ஊற்றி கலந்து வச்சுருக்குறோம். நல்லா கலக்கி, கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கணும். பாகு நல்லா நுரைச்சி வருது பாருங்கள், 1 கம்பி பதம் வரணும். நல்லா நுரைச்சி பொங்கி பொங்கி வரணும். வந்த உடனே அந்த மாவில் கரைச்சி வச்சுக்கிற மாவில் எடுத்து இந்த பாவை ஊற்றி ஸ்டவ் பற்ற, நல்லா நுரைச்சி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு நெய்யும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கணும். சர்க்கரை பாக எடுத்து இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இதில் ஊற்றிக்கணும். ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் கிளறிக்கினே இருக்கணும். நல்லா பூத்து வரணும், புசு புசுன்னு பூத்து வந்ததுன்னா எடுத்து ஊற்றி கேக்காக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாகி சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கணும். நெய் தடவி வச்சுக்கிற பிளேட்டில் ஊற்றி 1-2 மணி நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கணும். சுருண்டு வருது பாருங்க கட்டியா. இந்த ஸ்டேஜில் எடுத்து தட்டில் ஊற்றிக்கணும். இது மாதிரி பிளேட்டில் கொட்டி சமப்படுத்தி வச்சுக்கணும். ஆறினோடனே பீஸ் போட்டுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஆறந்தும் இதை அப்படியே பீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பீஸ் பண்ண மைசூர் பாக்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட வேண்டியது தான். திருப்பி அப்படியே எடுத்து
சாப்பிட வேண்டியதுதான். மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுது. சுட சுட சுவையான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுது பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. நெய் மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும்.